இன்னைக்கு ஏதாவது சமையல் பண்ணணும்னா அவசியம் இருக்கு. இந்த அரிசி எடுத்தாங்கன்னா செஞ்சு ஹாய் சொல்லுமா. இப்போதாங்க தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து சண்டேனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த மற்ற ஸ்கூல் டயத்துலலாம் வந்து நாங்கள் காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நமாஸ் படிக்க ஆரம்பிச்சிடுவோம். வாரத்தில் வந்து சண்டேனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கி எழுந்திக்கிறது. இப்போ வசியம் பார்த்தீங்கனாக்கும் சிக்கன் வாங்க போயிருக்கேன். இன்றைக்கி ஏதாவது சமையல் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு புலா செஞ்சுட்டு புலாஸ் இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி என்னென்ன செய்யணும்னு வீடியோ எடுக்கிறேன். இப்போ தான் எழுந்திரி டீயே குடிக்க போகிறோம். இப்போ தான் குடிச்சிட்ருக்கேன். நீ இவர் குடிச்சிட்டு விளையாட போயிடுவார். இப்போ நம்ம எல்லாம் என்ன பாத்திரம் தேய்க்கல ஒன்றுமே செய்யலை. செட்டி குடிச்சிட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வீட்டெலாம் க்ளீன் பண்ணிட்டு சமையல் ஆரம்பிக்க வேண்டிதான். இன்றைக்கி சண்டே விளக்கு நம்ம எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இல்லையே தண்ணி வந்துருக்காங்களே. நீ வெயில் காலம் வந்துருச்சா இன்னைக்கு கூலரை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றணும். ஏன்னா இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு. நோம்பு வரனால வீடெலாம் சுத்தப்படுத்தணும். எல்லாமே க்ளீன் பண்ணணும். நிறையா கொடுக்கலாம் இன்ஷால்லாம் கொஞ்சம் அந்த அடுத்த மாதம் போகும். இப்போ காலை எஞ்சமாக பசிக்குதுங்க. அது சரி போண்டா வடை வாங்கி சாப்பிட்லான்ட்டு போண்டாவும் வடவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதோட இப்போ சாப்பிட்டுட்டு டீ குடிச்சாச்சு. டீ குடிக்க முன்னாடியே வாங்கிட்டு வந்துருக்கணும். பாச்சா டீ குடிச்சிட்டு வெளியே விளையாட போயிட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சமையல் வழி ஆரம்பிச்ச வேண்டியதான். பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கி வந்து தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சமையல் வழி ஆரம்பிச்சுலாம். ஆல்ரெடி இப்போ பாத்திரமா தேங்கிருந்தேன். பாத்திரமா தேய்ச்சாச்சு. தேய்ச்சி உரம் எடுத்து வச்சுட்டேன். அடுப்பெலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கடையில் புதினா புதினா கொத்தமல்லி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் தயிர் மற்ற ஜாமான்லாம் வீட்டில் இருக்கனால எதுவுமே நான் வாங்கலை. ஓகேங்களா? இப்போ வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் ப்ளவு செய்ய போகிறோம். நான் சிக்கன் ப்ளவு செய்யறதுக்காண்டியே நான் அரிசி வந்து இந்த ஊரில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அந்த வீடியோ போகிறேன் பாருங்கள். பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் கமுடிக்கு. அங்கே இருக்கும்போது அந்த அரிசி தேடி பிடிச்சி கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் சரி நீங்கள் சிக்கன் ப்ளவு செய்யலாம்னு சொல்லிட்டு இது வடநாட்டு ரெசிபி தான். ஆனால் சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டமாக்கும் அந்த டேஸ்ட் நாக்கு விட்டுச்சாக்கும் அதை கண்டிப்பாக சாப்பிட தோணும். இப்போ என் பசங்க இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன். இப்போ ஒரு 5-6 மாதம் ஆச்சு. அந்த அரிசி இல்லாமல் எனக்கு இங்கே இந்த அரிசியை சமைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்க பிடிக்காது. ஆனால் பிரியாணி அரிசிலையும் பிரியாணி அரிசி பச்சை அரிசி தான். ஆனால் பிரியாணி அரிசி சமைச்சா கூட இந்த டேஸ்ட் இந்த அரிசியில் வர டேஸ்ட் அதில் வரவே வராது. அரிசி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறேன் அதனால் வந்து இந்த அரிசி இந்த அத்தை நல்லா அது கூட பொருள் எல்லாமே வச்சுருக்கேன். பெரிய இலை கருப்பு இலக்காலாம் இந்த ஊரில் கிடைக்காது. அதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அரிசியில் அதனால் புலாவ் ஆக்க முடியல. ஆனால் புலாவ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தோன்ற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி சரி இன்றைக்கி புலாவ் சண்டே ட்ரெஸ்ஸன் வந்து இன்றைக்கி புலாவ் ரெசிபி செய்வோம். நம்ம இன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படி விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு ஸ்கூலுக்கு போன வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து அடுத்த வீட்டில் வந்து நான் எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நான் அதுக்கு என்ன 10 மணி ஆக போகுது. நீ காலையில் வடை வாங்கிற வாங்கி சாப்பிட்ட மாட்டி குடிச்சனால கொஞ்சம் நான் கால் நாஸ்டாக எதுவுமே சாப்பிடல. வடை வாங்கி சாப்பிட்றதுனால சரி கொஞ்சம் பசிக்கல வந்தோம். பசிக்காம மாதிரி இருக்குது. சரி சமைச்சு சாப்பிட்டு பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் புலாவ் செய்ய போகிறேன். புலாவ் ரெசிபி நிறையா போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த ரைஸில் வந்து நான் புலாவ் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்க இந்த ரைஸ் தான் இதில் செமைச்சவங்களுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். நான் பிரியாணி அரிசி பச்சரிசி பார்த்திங்கனா அந்த மாதிரி தான் வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நல்லா புடிசாக ஜீரகம் மாதிரி சூப்பராக இருக்கும் புலாவை செய்கிறதுக்கு. இந்த அரிசி தாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சி நம்மளும் வாங்கியாச்சு. வாஷிங் மிஷினை ஊத்துமா?
இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தான் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும், ஏன்னா இது வந்து சிக்கன் இல்லையா, அதுக்கு அவ்வளோவா ஆயில் இருக்கா இல்லையா. அதனால் இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. நான் புலாவை ரெசிபி போட்டுங்க சொன்னேன், ரொம்ப நாள் ஆச்சு புலாவை செய்யவே இல்லை. இந்த பச்சரி சீக்கன் இந்த அரிசிக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன், நிறைய இடத்த தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை. சரி எப்படியோ கம்மியில் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். இனிமேல் நம்ம வீட்டில் புலாவ் ரெசிபி தாரி ரெசிபிலாம் அடிக்கடி செய்யலாம். எங்களுக்கு பிரியாணியோடையே பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி புலாவு தாரினா எனக்கு அடிக்கடி செய்வேன் நான், அதுதான் ரொம்ப பிடிக்கும். மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து புலாவு தாரி தான் கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒன்லி பிரியாணி தான் போடுவாங்க. இப்போ ஆயில் நல்லா காயட்டும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு, வெங்காயத்தை சேர்த்தலாம். வெங்காயம் வந்து நல்லா சிவக்கொட்டாச்சு. இப்போ இதிலே வந்து நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்தலாம். நான் புதினா கொஞ்சம் எண்ணெய் ஆயிலே சேர்த்துறேன். கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஆயிலே நல்லா வதக்கிடுவேன். இது போய் வந்து நான் பச்சைமல்லி சேர்த்துக்கலாம். இந்த அங்கே உள்ள பச்சைமல்லி பார்த்தீங்கன்னா நீல நீளமாக காரமே இருக்காது, இது ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு நாலஞ்சு பச்சைமல்லி சேர்த்துருக்கேன். ஆயிலே லைட்டாக வதக்கிடலாம். இப்போ இது போய் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். எங்கள் வசிம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிச்சுட்டு இருக்கான். பாருங்க தக்காளி நல்லா வந்துருச்சு. இப்போ இது வந்து இப்போ இது கூட வந்து தட்டிச்சிருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம லைட்டை தட்டி சேர்த்துக்கோம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம எடுத்துட்டு வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம். நான் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து லைட்டாக ஒன்றுன்னா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். மிளகா ஒரு டீஸ்பூனு, ஜீரகம் ஒரு டீஸ்பூனு, ஜாஜீரா ஒரு டீஸ்பூன் அதை சேர்த்துடலாம். இந்த புலாவுக்கு இந்த மசாலா தாங்க ரொம்ப முக்கியமானது, இதில் தான் எதுவுமே செய்யவே முடியாது சரிங்களா. சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நான் தயிர் ஊற்ற நினைச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கீழ வச்ச சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த புலாவ் ரெசிபியில் பார்த்தீங்கன்னாக்கோ சாப்பாட்டில் மசாலாவே இருக்காது. அந்த இவரு என்ன சொல்லுவாங்க, சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டன் அதோட ஜூஸ்லேயே அதோட இதுலேயே தான் வேகும். அதோட சாரம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுலேயே தான் வேகும். மசாலாலாம் ரொம்பலாம் இருக்காது. சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதை வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், இதிலே அளவு தண்ணி ஊற்றலாம். ஏன்னா பச்சரிசி தானே ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதனால் ஒன்று கொண்டமே ஊற்றிக்கலாம். ஒன்று ரெண்டு இன்னொரு அரை ஊற்றிக்கலாம். அரை இன்னொரு அரை அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப தேவைப்படாது இந்த பச்சரிசி, அதனால தான் சொல்கிறேன். உப்பு வந்து பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காணல, இன்னும் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு கரைக்கணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் சேர்த்து கொதி வரப்போகுது. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பவுடர் சேர்த்துக்கணும். கொடுத்துறியா அங்கே வச்சிருக்கியா அந்த வாரேன் ரெண்டு டீஸ்பூன் மூணு ஸ்பூன் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சோம்பு வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். சோம்பு டேஸ்ட்டு தனி தாங்க, சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி கொதி வந்ததுனால நம்ம வந்து அரிசி சேர்த்து தமிழ் போட்டமாக்கும். நமக்கு சூப்பராக சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னாக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் அரிசி ஊற வச்சுருக்கேன். அரிசியை சேர்த்துடலாம். நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம்.
நாங்கள் அந்த ஊரில் மரம் இந்த சாப்பாடு தாங்க சாப்பிடவே செய்வோம். இங்கே புழுங்கரிசிலாம் கிடைக்கவே கிடைக்காது, பச்சரிசி தான் சாப்பிடுவோம். இங்கே வந்த பிறகு புழுங்க அங்கே இருக்கும்போது புழுங்கரிசி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். இப்போ இங்கே வந்தவொடனே இந்த பச்சரிசி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த ஊரில் கிடைக்காதனால நாங்கள் ஒரு நாள் வாங்கவே இல்லை. இப்போ அற்பவோட சைடு கமுதி சைடு விற்கும்னு நினைக்கிறேன். இந்த ரைஸ்லாம் விற்கிது, அற்போட்டத்துலலாம் கமுதி கன்ஃபார்மாக விற்கிது. சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக கொதி வந்தோன்னா தம்பு போட்ட மக்கள் நமக்கு சூப்பராக புலாவ் ரெடி ஆகும். இங்கே வந்து கொதி வரட்டும். அங்கே என் பொண்ணுக்கு நீங்கள் எக்ஸாம் படிச்சுட்ருக்கு, இன்றைக்கி காட்டுறேன். ப்ளஸ் டூக்கு வந்து பப்ளிக் பரீட்சை வைக்க போகிறாங்க, வர திங்கக்கிழமை பறிச்சு அதனால் படிச்சுட்ருக்கு. எல்லோரும் துவா செய்யுங்க, எம்மா நல்ல மார்க் எடுக்கணும்ண்டு. ஓகேவா? இங்கே ஒன்று படுத்துட்டீங்க, எப்படி படிச்சுருக்கோம் பாரு. ஓய், அதனால தான் நாங்கள் டிவி கூட இன்றைக்கி போடாமல் இருக்கோம். எப்பவுமே டிவி எங்கிட்ட 1 மணிக்கே இருக்கும். சரி, பிள்ளைக்கு நாளைக்கு திங்கக்கிழமை பரிச்சியா, இது அதனால் இன்றைக்கி டிவியே அலோட் கிடையாது. நல்ல மார்க் இருக்கும், ஆல் த பெஸ்ட், நல்ல மார்க் இருக்கும். இன்ஷால்லா பார்க்கலாம். இதான் ஒன்று வருது. இது என்னது? நீங்கள் என்ன பாய் பாய் வசிமக்ரம் ஆச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சிடலாம். நீ சின்ன பையலா, ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சு, ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் பிளவு உங்களுக்கு எப்படி வந்துட்டு காட்டுறேன். சிக்கன் 65 வந்து வசிம் வந்து சிக்கன் பொரிக்க சொல்லியிருந்தேன், அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துட்டு இது வந்து இஞ்சி மூடி பேஸ்ட் போட்டு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கான்ஃப்ளவர் சேர்த்து தட்டி வச்சிடலாம். நம்ம சாப்பாடு ரெடி ஆகணும். இதை பொரிச்சு கொடுத்தோம்னாக்கும் நமக்கு சமையல் ரெடி ஆயிடும். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக்கம் சிக்கன் வெளியிட்டுருக்கு. இங்கே சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணா புலாவ் ரெடி ஆகிடுச்சு. புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சாப்பிட வேண்டியதான், டைம் ஆச்சு. வாங்குற சொல்லிட்டாங்க, முடியல. சிக்கன் பொறுத்துட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ வெங்காய சம்பளுக்காண்டி வெங்காயம் சும்மா கொஞ்சமாக தான் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கு. வெங்காய சம்பளம் கரைச்சி வச்சு நம்ம சாப்பிடலாம். கோழி கொடுக்கணும். என்ன இது? இது என்ன கல்லு? இந்த கல்லை எங்கே எடுத்துகிட்டு இருந்த வாசிங்க? யார் வீட்டில் இருந்துச்சு? இவங்க இந்த கல் பாருங்களேன், நல்லா பளபளன்னு இருக்குது. இந்த கல் ராசி கல்லா இல்லை சும்மா அழகுக்காக நிற்கிற கல்லா என்னன்னு தெரில. இந்த கல்லை எங்கேயும் எடுத்து வந்துருந்துருக்கான். சாப்பிட போகிறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட போகிறாங்க. வச்சு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சாப்பிட போகிறோம். புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரண்டு போயிருந்துச்சா? இப்போ தான் கரண்டு வந்துச்சு. நாங்கள் இப்போ புலாவு வெங்காய பச்சடி சிக்கன் 65 போட்டு பிசை போட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். பசி உட்கார்ந்துருக்காரு.